हलो फ्रेंड्स ऐम प्रकाश फ्रम टीएनबीसी ऑनलाइन अकाडमी सो नाम इन वीडियो तमिलनाडु कावलर तेरु मत्रुं टीएनबीसी कान पोदु अरिवु पार्ट फोर लेंदे 25 क्वेश्चन्स पाक्क पोरों सो एल्लामे वंदु वेरी वेरी इंपॉर्टेंट क्वेश्चन सो वीडियो स्किप पन्नाम फुल्ला पारुंग फर्स्ट क्वेश्चन पारुंग माउंटबेटन तिट्टम एंद आंडु कोंडु वरप्पट्टदु आंसर पातना 1947 जून 3 माउंटबेटन तिट्टम एंद आंडु कोंडु वरप्पट्टदु आंसर 1947 जून 3 सेकंड क्वेश्चन पारुंग सुदंद्र इंडियाविन मुदल गवर्नर जनरल आंसर माउंटबेटन प्रभु सुदंद्र इंडियाविन मुदल गवर्नर जनरल माउंटबेटन प्रभु थर्ड क्वेश्चन सुदंद्र इंडियाविन मुदल मत्रुं कड़ेसी इंडिया गवर्नर जनरल आंसर पातना राजाजी सुदंद्र इंडियाविन मुदल मत्रुं कड़ेसी इंडिया गवर्नर जनरल यारनु पातना राजाजी सो अडुत्त क्वेश्चन पारुंग इंडिया विडुदलै चट्टम कोंडु वरप्पट्ट आंडु आंसर पातना 1947 जूलै 18 इंडिया विडुदलै चट्टम कोंडु वरप्पट्ट आंडु 1947 जूलै 18 இந்தியாவின் பிஸ்மார்க் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் பிஸ்மார்க் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அடுத்த க்வெஸ்சன் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் லாலா லஜபதி ராய் ஏழாவது க்வெஸ்சன் எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கான் அப்துல் கபார் கான் எல்லை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் கான் அப்துல் கபார் கான் ஸோ எட்டாவது க்வெஸ்சன் பாருங்கள் சென்னை சுதேசி சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1852 ஸோ 1852 ஆண்டு தான் சென்னை சுதேசி சங்கம் தொடங்கப்பட்டது ஸோ வெரி இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன் ஸோ அடுத்த க்வெஸ்சன் இம்பார்ட்டன்ட் சென்னை மகாஜனசபையை தோற்றுவித்தவர்கள் யார் சென்னை மகாஜனசபையை தோற்றுவித்தவர்கள் யார் ஆன்சர் பாருங்கள் எஸ் ராமசாமி முதலியார் ஸ்ரீ ஆனந்த சாருலு பி ரங்கைய நாயுடு ஸோ இவங்க மூணு பேர் தான் வந்து சென்னை மகாஜனசபையை தோற்றுவித்த முக்கிய நபர்கள் ஸோ பத்தாவது க்வெஸ்சன் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஜாஜி வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்தியவர் யார் ஆன்சர் ராஜாஜி பதினொன்றாவது க்வெஸ்சன் தேச துரோக குற்றத்திற்காக 40 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர் யார் ஆன்சர் வ.உ. சிதம்பரனார் தேச துரோக குற்றத்திற்காக 40 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர் யார் ஆன்சர் வ.உ. சிதம்பரனார் பன்னெண்டாவது க்வெஸ்சன் 2008 ஆண்டு பாரதியார் சென்னையில் மாபெரும் கூட்டத்தை கூட்டி கொண்டாடியது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுயராஜ்ய நாள் சாரி இது வந்து 1908 ஆண்டு ஸோ 2008 தவறுதலாக இருக்குது 1908 ஆண்டு பாரதியார் சென்னையில் மாபெரும் கூட்டத்தை கூட்டி கொண்டாடிய நாள் சுயராஜ்ய நாள் வருஷம் மறுபடியும் பாருங்கள் 1908 காமராஜரின் பிரபலமான கொள்கை எது ஆன்சர் வந்து கே திட்டம் காமராஜரின் பிரபலமான கொள்கை எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா கே திட்டம் பதினான்காவது க்வெஸ்சன் பாலபாரதம் என்னும் ஆங்கில பத்திரிகை நடத்தியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதி பாலபாரதம் என்னும் ஆங்கில பத்திரிகை நடத்தியவர் சுப்பிரமணிய பாரதி பதினைந்தாவது க்வெஸ்சன் அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஜாஜி அரசியல் சாணக்கியர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ராஜாஜி பதினாறாவது க்வெஸ்சன் பாருங்கள் ராபி பருவம் காணப்படும் மாதம் எது ஆன்சர் நவம்பர் டு மார்ச் ராபி பருவம் காணப்படும் மாதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டு மார்ச்சு பதினேழாவது க்வெஸ்சன் ரயில் போக்குவரத்து முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1853 மும்பை டு தானே ரயில் போக்குவரத்து இந்தியாவில் முதன் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1853
ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா மும்பை டு தானேல தான் வந்து முதல் ரயில் பாதை வந்து அமைக்கப்பட்டது. 18th கொஸ்டின், கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தளம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் கொல்கத்தா. 19th கொஸ்டின், இந்திய விமான நிலை பொறுப்பு ஆணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் 1995. இந்திய விமான நிலைய பொறுப்பாணையம் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா 1995. 20th கொஸ்டின் பாருங்கள், இந்திய ரயில் போக்குவரத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. இந்திய ரயில் போக்குவரத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் புதுடெல்லி. ஸோ 21st பாருங்கள், கருப்பு புரட்சி என்று அழைக்கப்படுவது? ஸோ பெட்ரோலிய புரட்சி தான் வந்து கருப்பு புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. 22nd கொஸ்டின், தமிழ்நாட்டின் முதல் ரயில் போக்குவரத்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1856. ஸோ எங்கேருந்து எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை டு அரக்கோணம். தமிழ்நாட்டில் முதல் ரயில் போக்குவரத்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1856. அடுத்த கொஸ்டின், இந்திய அஞ்சல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1854. இந்திய அஞ்சல் சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1854. 24th கொஸ்டின், வெள்ளி புரட்சி என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பருத்தி. வெள்ளி புரட்சி அல்லது வெள்ளி இழை புரட்சி என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பருத்தி. 25th கொஸ்டின், இந்தியாவில் குறைந்த செலவு மற்றும் அனைவராலும் பயன்படுத்தப்படும் போக்குவரத்து எது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சாலை போக்குவரத்து. இந்தியாவில் குறைந்த செலவு மற்றும் அனைவராலும் பயன்படுத்தப்படும் போக்குவரத்து எது? ஆன்சர் சாலை போக்குவரத்து. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய TNPSC ஆன்லைன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கமெண்ட்டை இந்த வீடியோவுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.